ஜெயா டிவி நேயர்களுக்கு ஸ்ரீ வர்மாவிலிருந்து மருத்துவர் ஜெயரூபாவின் அன்பான காலை வணக்கம். உடலும் உள்ளமும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆசன பயிற்சி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. அந்த நோய்க்கான ஒரு யோகாசன பயிற்சியை பார்க்க போகிறோம். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமில் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எங்கே போனாலும் அவங்களால மோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு நோயாளி இதே மாதிரியான ஒரு சிம்டம்ஸோடு வந்திருந்தாங்க. கடந்த 4 வருஷமாக நான் எங்கேயுமே போகிறதில்ல, முக்கியமாக எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகிறதில்ல, அங்கே போய் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா உடனே வந்து எனக்கு மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வரும். ஸோ அதனால் நான் வந்து எங்கேயுமே போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸோடு வந்தாங்க. இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு பயம் தொடர்ந்து இருக்கும். அதனால் அவங்க அடி வயிற்று தசைகளில் வந்து ஒரு பலகீனம் இருந்து அதனால் வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். காலையில் எழுந்தவுடனே அவங்களுக்கு ஃபுல்லாக மோஷன் போன ஒரு திருப்தி இருக்காது, சரியாக செரிமானம் இருக்காது, நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு எக்ஸாம் போகும்பொழுது நமக்கு எப்படி வந்து வயிறில் ஒரு கலக்கம் உண்டாகி அடிக்கடி நம்ம டாய்லெட் போவோமோ அதே மாதிரி கண்டிஷன் வந்து தொடர்ந்து லைஃப் லாங் இருக்கும். ஸோ இது வந்து ஆரம்ப கட்டத்தில் அந்த மாதிரி இருக்கும் ஒரு பதட்டத்தினால, நாளடைவில் அந்த பதட்டம் தொடர்ந்து இருக்கும் பொழுது அவங்களால வந்து ப்ராப்பராக டிஃபிகேட் பண்ண முடியாது, ப்ராப்பராக மோஷன் போக முடியாது, எங்கே போனாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் ஃபியர் தான். இந்த ஃபியரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம அப்டாமல் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குமான யோகா பயிற்சிகளை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆசன பயிற்சிகள் வந்து முதல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டென்ஷனை வந்து ரிலீவ் பண்ணக்கூடிய பயிற்சி, முகதௌதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு நம்ம நிமிர்ந்து நின்றுக்கணும். ஸோ கால்களை கொஞ்சம் இடைவெளி விட்டு நின்றுக்கிட்டு நம்ம சுவாசத்தை நல்லா உள்ளே இழுத்துட்டு நம்ம முழங்கால்களை கொஞ்சமாக பெண்ட் பண்ணி முன்னோக்கி குனிஞ்சு நம்ம வாய் வழியாக மூச்சை விடணும். நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்து நல்லா சுவாசத்தை உள்ளே இழுத்துட்டு வெளிவிடும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் வெறுப்பு இது எல்லாமே வெளியே போகிற மாதிரியான ஒரு இமேஜினேஷனோடு நம்ம அந்த சுவாசத்தை வந்து வெளிவிடணும். ஸோ இந்த பயிற்சி எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ எந்த சூழ்நிலையில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணணும். அடுத்த பயிற்சி வீராசனம். இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு முழங்கால்கள் தரையில் இருக்கிற மாதிரி நம்ம உட்காந்துக்கணும். வஜ்ராசனம் மாதிரி உட்காந்துக்கணும். ஆனால் வஜ்ராசனத்தில் நம்மளுடைய குதிங்கால்களில் உட்காந்துப்போம். ஆனால் இதில் தரையில் மொத்தமாக உட்காந்துக்கணும். நம்மளுடைய பின்பகுதி வந்து தரையில் நல்லா அழுந்திருக்கணும். இப்போது சுவாசத்தை மெதுவாக உள்ளிழுத்து வெளிவிட்டவாறு பின்னோக்கி நம்ம ரிலாக்ஸாக படுத்துக்கணும். இந்த ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்டாமல் மசிலெல்லாம் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். உடம்போட மேல் பகுதியில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். முக்கியமாக நம்மளுடைய மூலாதாரம் தான் நமக்கு பயத்துக்கான ஒரு சீட்டாக நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து நல்ல டோன் ஆகும். நம்மளுடைய அடிவயிற்று பகுதிகளுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும். அடுத்த பயிற்சி அர்த்த பத்ம பச்சிமோதாசனம். ஸோ இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு நம்ம கால்களை முன்னோக்கி நீட்டிக்கணும். ஒரு காலை மட்டும் மடக்கி நம்மளுடைய குதிங்கால் நம்மளுடைய அதாவது அம்பிளிகஸ்க்கு கீழே நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது நம்மளுடைய தொப்புளுக்கும் நம்மளுடைய ஜெனிட்டல் ஏரியாவுக்கும் இடையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு கைகளை மேல் நோக்கி உயர்த்தி சுவாசத்தை வெளிவிட்டவாறு முன்னோக்கி குனியணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த குதிங்காலோட அழுத்தம் வந்து நம்மளுடைய வயிற்றுப்பகுதிக்கு போகும். முக்கியமாக தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சக்கரால வந்து அது அதிகமாக அழுத்தம் கொடுக்கும்போது நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அதே போல் அடுத்த பக்கமும் பண்ணலாம். குதிங்கால் வந்து நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். சுவாசத்தை நல்லா உள்ளே இழுத்துட்டு இடுப்பு பகுதியிலிருந்து முன்னோக்கி நம்ம குனியணும். நம்மளுடைய நெற்றி வந்து முழங்காலை தொடுற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு நம்ம பழைய நிலைக்கு வரலாம். அடுத்த பயிற்சி விபரீத கரணி. ஸோ விபரீத கரணி பண்ணுறதுக்கு நம்ம மல்லாந்து படுத்துக்கணும். சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியிட்டவாறு கால்களை மேல் நோக்கி உயர்த்தணும். முழங்கால்களை மடித்து மேல் நோக்கி உயர்த்தணும். இப்போது நம்மளுடைய இடுப்பு பகுதியும் கொஞ்சமாக மேல் நோக்கி உயர்த்தணும். சர்வாங்காசனத்தில் நம்மளுடைய தோல் பகுதி தோல்
கழுத்து முகம் மட்டும்தான் வந்து தரையில் இருக்கும். அதனால் இதில் நம்ம இடுப்பு பகுதி மட்டும் மேல் நோக்கி இருக்கும். இந்த நிலையில் நம்ம ஒரு கிரியா பண்ணலாம். அதாவது என்னென்னா, இந்த நிலைக்கு வந்த பிறகு நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் ஒரு அசைவு கொடுக்கலாம். சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது வயிற்றுப்பகுதி வெளியே வரணும், சுவாசத்தை வெளியிடும் போது வயிற்றுப்பகுதி உள்ளே போகணும். இந்த நிலை பண்ணும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு நல்ல அசைவு கிடைக்கும். ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். சுவாசத்தை மெதுவாக வெளிவிட்டவாறு கால்களை மடக்கி கீழே கொண்டு வரணும். இந்த பயிற்சியை வந்து ஒரு 3-6 தடவை வரைக்கும் நம்ம பண்ணலாம். அடுத்து ஒரு எளிமையான சுவாச பயிற்சி. இந்த சுவாச பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு உடலுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். சீத்தலி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நாக்கை வந்து ஒரு டியூப் மாதிரி நம்ம வச்சுட்டு நாக்கு வழியாக நம்ம சுவாசத்தை உள்ளிழுக்கணும், மூக்கு வழியாக சுவாசத்தை வெளிவிடணும். நாக்கை நல்லா சுருட்டி சுவாசத்தை உள்ளே இழுக்கணும், அதுக்கப்புறமா நாசி வழியாக சுவாசத்தை வெளிவிடணும். இது பண்ணும் பொழுதே நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். முக்கியமாக இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு அடி வயிற்றில் எப்போவுமே ஒரு சூடு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த பயிற்சியை பண்ணலாம். அடுத்து எளிமையான ஒரு அஸ்வினி பந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, நம்ம சுவாசத்தை உள் இழுக்கும் பொழுதே நம்மளுடைய ஆசன வாய்ப்பகுதியை சுருக்கி மேல் நோக்கி நம்ம உள் இழுக்கணும். ஸோ மூச்சை உள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும். அந்த நிலையில் நம்மளுடைய ஆசன வாயை நல்லா சுருக்கிக்கணும். திருப்பி சுவாசத்தை வெளிவிடும்போது மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க எங்கே போனாலும் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மோஷன் வந்துருச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக அவங்க போயாகணும். ஸோ அந்த நிலைக்கு இந்த பந்தா நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது அந்த கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும். சுவாசத்தை உள்ளே இழுக்கும் பொழுது நம்ம ஆசன வாய்ப்பகுதியை நல்லா சுருக்கணும். சுவாசத்தை வெளிவிடும் பொழுது மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஒரு 10-20 தடவை இந்த பயிற்சியை பண்ணலாம். இது பண்ணினோம் அப்படின்னா ஐபிஎஸ் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஐபிஎஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி, எனக்கு ரொம்ப நாளாக வந்து மோஷன் போகும்போது பிளட்டு போயிட்டுருக்கு, இது பைல்ஸாக இருக்கும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சிம்பிளாக அது இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். இதை பயிற்சிகளோடு சேர்ந்து பண்ணும் பொழுது பயம் குறையும், அடிவயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் பலப்படும், நம்மளுடைய செரிமான சக்தியும் வந்து அதிகமாகும். இதிலேருந்து மீண்டும் நம்மளால் வர முடியும். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு ஆசன பயிற்சியோட கறிவேப்பிலையும் அவங்க தொடர்ந்து ஜூஸாவோ இல்லை துவையலாவோ செஞ்சு எடுத்துக்கும் பொழுது இந்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு சத்து குறைபாடும் இருக்கும். ஏன்னா அவங்களால நம்ம சாப்பிட்ற உணவுகளை வந்து தேவையான சத்துக்களை எடுத்துக்க முடியாது. கறிவேப்பிலையை ஜூஸாவோ இல்லை தேங்காய் பாலோட சேர்த்தோ அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் குறையும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பயமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி ஐபிஎஸ்ஸுக்கான ஒரு ஆசன பயிற்சியும் கறிவேப்பிலையை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் இன்னொரு நாள் ஒரு நல்ல யோகா பயிற்சியோடையும் காயக்கற்ப மூலிகளையும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.